இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் இரண்டாவது நாளாக இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை, சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர், குடியிருப்புகளுக்குள் புகுந்த வெள்ளம், கடும் அவதியில் சென்னை வாசிகள். சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலினை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி, அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக முதல்வரிடம் உறுதி. சென்னையில் திடீரென சாலைகளில் ஏற்பட்ட வெள்ளத்தால் வெளியூர்களில் இருந்து திரும்புவோர் பயணத்தை ஒத்திவைக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை. சென்னை வருவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்த நிலையில் சென்னையை நோக்கி படையெடுக்கும் மக்கள், ஜிஎஸ்டி சாலையின் சுங்கச்சாவடிகளில் நிரம்பி வழியும் வாகனங்கள். சென்னையில் பெய்யும் தொடர் மழை காரணமாக அரசு அலுவலர்களுக்கு இன்று ஒரு நாளும் விடுமுறை என அரசு அறிவிப்பு. சென்னையில் உள்ள தனியார் நிறுவனங்களும் விடுமுறை அளிக்கவும் வீட்டிலிருந்தே பணிபுரியவும் அனுமதிக்க அரசு பரிந்துரை. சென்னையில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும். தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்களுக்கு பரவலான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறப்பு. குன்றத்தூர், நந்தம்பாக்கம் உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் நிலை. கடலுக்குள் சென்ற மீனவர்களை கரை திரும்ப கடலோர காவல் படை எச்சரிக்கை. உலகக்கோப்பை T20 ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்தது நியூசிலாந்து. 9 ஆண்டுகளுக்கு பிறகு அரையிறுதி செல்லாமல் உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறுகிறது இந்தியா. T20 உலகக்கோப்பை 2021 தொடரில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து ஆகிய 4 அணிகள் செமிஃபைனலுக்கு முன்னேறியுள்ளன. நாளை மறுநாள் தொடங்கும் அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி நியூசிலாந்து அணியையும், பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலியா அணியையும் எதிர்கொள்கின்றன.